ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, சித்தார்த் வந்து ரிப் அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்டர்ஸ் வந்து வெளியாகிக்கிட்டு இருக்குது. அதோட உண்மை என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். தமிழ் மற்றும் தெலுங்கில் பட நடிகராக ரொம்பவே பிரபலமானவர் தான் இந்த சித்தார்த். இவங்க இறந்த மாதிரி ரிப் அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்டர்ஸ் வந்து போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. ஸோ அது உண்மை என்ன அப்படின்னா, பாலிவுட்டில் இருக்கக்கூடிய சித்தார்த் சுக்லா அப்படிங்கக்கூடிய ஒரு பிரபலம் தான் இறந்துருக்கிறாரு. அவருக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தும் விதமாக யாரோ ஒருத்தர், இவருக்கு எதிரான ஒருத்தர் தான் சித்தார்த்துக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ரெடி பண்ணி நெட்டில், அதாவது இணையதளங்களில் ரொம்பவே வேகமாக பரப்ப விட்டுருக்கிறாரு. சமூக வலைதளங்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய நடிகர் சித்தார்த் வந்து தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை வந்து தெரிவித்து வந்துருக்கிறாரு. ஸோ இந்த நிலையில் சித்தார்த் மரணமடைந்து விட்டதாக சில பேர் கூறி கண்ணீரஞ்சலி போஸ்டரையும் சமூக வலைதளங்களில் வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த போஸ்டர் தனது ட்விட்டரில் வந்து நடிகர் சித்தார்த்து பார்த்துட்டு அதுக்கு என்ன பதில் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னா, என்ன வந்து வெறுப்பு ஏற்றுறதுக்காகவும், அதுவும் இல்லாமல் என்னை துன்பப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த மாதிரி அஞ்சலி வந்து நெட்டில் போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நான் அஞ்ச போகிறதும் இல்லை, எனக்கு இதனால் எதுவும் ஆகாது அப்படின்னு ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாரு. ஆனால் உண்மையிலே இறந்த சித்தார்த் யார் அப்படின்னா, பாலிவுட் பிரபலமான சித்தார்த் சுக்லா அப்படிங்கிறவர் தான் மாரடைப்பால் இறந்துருக்கிறாரு. ஸோ அதை தான் இவங்க வந்து இவங்கள டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தார்த் வந்து ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லை, ஏற்கனவே யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறாங்க. அப்போ நான் அதுக்கு வந்து நேரடியாகவே வீடியோ கொடுத்துருந்தேன், நான் இன்னும் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிக்கு. ஸோ இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இறந்த சுக்லா அப்படிங்கிற ஒரு சித்தார்த் சுக்லா வந்து யார் அப்படின்னா, பாலிவுட் நடிகர் மற்றும் ஹிந்தி சீசன் வந்து பிக்பாஸில் 13வதுல வந்து அவர் வின் பண்ணியிருந்தாராம். ஸோ இவர் வந்து இளம் நடிகர் தானா, இவருமே மாரடைப்பால் இறந்தது வந்து திரையுலகினர் வந்து ரொம்பவே ஷாக்காக தான் வச்சுருந்துருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹாலிவுட் சித்தார்த் வந்து அவரோட ட்விட்டர்லேருந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எவ்வளவு நம்ம வந்து தரம் தாழ்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாலிவுட் நடிகர் சித்தார்த் வந்து சுக்லாவின் இறப்புக்கு பாய் சித்தார்த் புகைப்படத்தை வந்து பகிர்ந்து இரங்கல் தெரிவித்த நபர் வந்து இப்படி ஒரு குறிவைத்து வெறுப்பை காட்டுகின்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு நம்ம வந்து தரம் தாழ்ந்து தான் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அவர் ஃபெயில் பண்ணி ட்விட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு எந்த வெறுப்பு இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு இரங்கல் மூலமாக அதை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் இன்னொரு பரபரப்பான இன்னொரு விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.